ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு கிராஸ் விஸ்டம். உங்களுக்கு தொடர்ந்து என்சிஆர்டி புக்கில் எக்ஸாம்ஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 1.4 இருக்க செகண்ட் க்வெஷ்சன். ரைட் டவுன் டெசிமல் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் தோஸ் ரேஷனல் நம்பர்ஸ் இன் க்வெஷ்சன் 1 அபவ் விச் ஹாவ் டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பென்ஷன். ஸோ க்வெஷ்சன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, போன வீடியோவில் நம்ம பார்த்த க்வெஷ்சனில் எதெல்லாம் டெர்மினேட்டிங் நம்பர்ஸோ அதோட டெசிமல் எக்ஸ்பென்ஷனோ எழுத சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ போன க்வெஸ்சனில் ஃபர்ஸ்ட் சம்மே வந்து நமக்கு டெர்மினேட்டிங். ஸோ இல்லை, உங்களுக்கு நான் ரெண்டு மெத்தட் சொல்லித்தரேன், உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னா, 13/2 power 0, 5 power 5. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, 5 power 5 தான் கிரேட்டர் நம்பர் தென் 0. ஸோ நான் இந்த 2 power 0 over 2 power 5 ரேஸ் பண்ணுறதுக்காக மேலேயும் கீழேயும் 2 power 5 மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறேன். ஸோ எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா, 1 3 into 32 divided by 1 into 5 power 5 into 2 power 5. ஸோ என் மேலே என்ன கிடைக்கும்னா, 4 16 divided by 5 into 2 the whole power 5. அக்கார்டிங் டு த ஃபார்முலா, a power m to b power m இஸ் ஈக்குவல் டு a into b the whole power m. ஸோ எனக்கு என்ன கிடைக்கும்னா, 4 16 divided by 10 power 5. ஸோ 4 16, நான் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்னா, 1 0 0 0 0 0. நான் 5 zeros ஆட் பண்ணிக்கிறேன் பிகாஸ் 5 இருக்கிறதுனால. ஸோ இதுக்கு நான் பாயிண்ட் ப்ளாட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், 1 2 3. ஸோ 4 5, 2 0 ஆட் பண்ணி பாயிண்ட் பண்ணுறேன். ஸோ 0.00416, இது ஃபர்ஸ்ட் மெத்தட். ஸோ மெத்தட் 2 என்னென்னா, டிவிஷன் மெத்தட். அசோசியேஷன் நம்ம பண்ணுற டிவிஷன் மெத்தட். ஸோ 3 1 2 5 greater number than 13. ஸோ 3 1 2 5 நான் வெளியில் எழுதி 13 உள்ளே எழுதிட்டு, நீ கேட்பீங்க ஸ்மால் நம்பர் வந்து வெளியில் தானே எழுதணும், ஏன் நான் உள்ளே போடுறேன்ட்டு. ஸோ நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா, 0 ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஐம் ஆடிங் 3 zeros. ஸோ எனக்கு என்ன கிடைக்குதுன்னா, ஃபர்ஸ்ட் ஜீரோக்கு பாயிண்ட் வச்சுட்டு மீதி 2 zeros ஆட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஜீரோக்கு நான் பாயிண்ட் ப்ளாட் பண்ணிக்கிட்டேன். ஸோ 3 1 2 5 நமக்கு 4 times பண்ணும்போது நமக்கு 1 2 5 0 0 கிடைக்குது. ஸோ சப்ராக்ட் பண்ணும்போது எனக்கு 5000. ஸோ அகெயின் 1 times 3 1 2 5. ஸோ எனக்கு ரிமைண்டர் 0 கிடைச்சிக்கிச்சு. ஸோ எனக்கு கோஷன்ட் வந்து 0.00416. ஸோ மெத்தட் 1 பண்ண ஆன்சரும் மெத்தட் 2 பண்ண ஆன்சரும் சேமாக தான் வருது. உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ செகண்ட் கொஷின் பார்த்தோம்னா, நமக்கு 17/8 வந்து டெர்மினேட்டிங்காக கிடைக்கிது போன சம்மில். ஸோ அதோட எக்ஸ்பென்ஷன் எப்படி கிடைக்குதுன்னா, 17/5 power 0 into 2 power 3. ஸோ 17/5 power 0 into 2 cube. ஸோ இங்கே 0 3 தான் பெருசு. ஸோ நான் 5 cube ரேஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறேன்னா, 5 cube ஆல் டிவைட் பண்ணி 5 cube ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ எனக்கு என்ன கிடைக்குன்னா, 17 into 5 cube divided by 5 0 into 5 cube into 2 cube. ஸோ 17 into 125 divided by 5 into 2 the whole cube. 17 into 125 divided by 10 the whole cube. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு கிடைக்கிற வேல்யூ 2125 divided by 1 2 3 0s. நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து எனக்கு ஈஸியாக இருக்குது போட. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து சப்போஸ் வந்து செகண்ட் மெத்தட் கன்வீனியன்ட்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 1 2 3 0s 3 point ப்ளாட் பண்ணுறேன் தள்ளி. ஸோ 1 2 3. ஸோ ஐம் கெட்டிங் 2.125. ஸோ கைஸ், தேர்ட் செம் என்ன சொல்லுவாங்கன்னா, 15/1600. நான் சிம்பிளிஃபை பண்ணும்போது எனக்கு 3/320 கிடைக்குது. ஸோ நான் இப்படி எழுதும் போது 3/2 power 6 into 5 power 1. ஸோ இங்கே வந்து 6 வந்து கிரேட்டர் நம்பர். ஸோ 5 power 1 5 power 6 ரைஸ் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, 5 power 5 மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுறேன். கைஸ் திரும்ப சொல்கிறேன், உங்களுக்கு வந்து இந்த
இந்த மெத்தடை விட இன்னொரு மெத்தட் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த மெத்தட் கன்வீனியண்ட்டாக இருக்குது, ஸோ இந்த மெத்தட் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 2 பவர் 6 × 5 பவர் 6, ஸோ 3 × 5 பவர் 5, 3 × 1 = 5 / 2 × 5 / 6. ஸோ மல்டிப்ளை பண்ணுவோம், எனக்கு கிடைக்கிது 9375 / 10 பவர் 6. ஸோ 6 டிஜிட் தள்ளி நான் வந்து டெசிமல் பிளாட் பண்ணணும். ஸோ 9375 1 2 3 4 5 6. ஸோ எனக்கு ஃபைனலாக கிடைக்கிற ஆன்சர் 0.009375. ஸோ காஸ் நெக்ஸ்ட் சம் பார்த்தோம்னா 23 / 2³² ஸோ நான் இங்கே வந்து 3 இருக்குது, 5² இருக்குது. ஸோ 5² வந்து 5 பவர் 3 நான் ரேஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறேன்னா 5 பவர் 1, அதாவது 5 டிவைட் பண்ணி மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 23 × 5 / 2³ × 5³ எனக்கு கிடைக்கும். ஸோ 115 / 2³³. ஸோ எனக்கு 115 / 10³, 115 / 1000. ஸோ 1 2 3 0.115 இதுதான் எனக்கு கிடைக்கிற ஆன்சர். ஸோ கைஸ், லாஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு லாஸ்ட் 3 சம்ஸ் நான் போட்டு காமிச்சிருக்க மாட்டேன். இந்த கொஷினோடு சேர்த்து உங்களுக்கு போட்டு காமிக்கலான்னு அந்த பாஸ்ட் வீடியோவில் போடலை. ஸோ கொஷின் என்ன, 6 பை 15, இது சிம்பிளிஃபை பண்ணும் போது எனக்கு 2 பை 5 கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கோப்ரைமான்னு நம்ம செக் பண்ணணும், வெதர் டு ஸ்டோர் மீட்டிங் நான் டைம்லேயும் கண்டுபிடிக்கிறதுக்காக. ஸோ கோப்ரைம் நமக்கு 2க்கும் 5க்கும் காமனான ஃபேக்டர் 1 தான். ஸோ இட் இஸ் அ கோப்ரைம் நம்பர். நெக்ஸ்ட் கியூ இஸ் ஈக்குவல் டு 5. ஸோ நமக்கு 2 பவர் n 5 பவர் m ஃபார்மேட்டில் தானே கிடைக்கணும். ஸோ 2 பவர் 0 5 பவர் 1, வேர் n இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் m இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இட் இஸ் அ டெர்மினேட்டிங். ஸோ இப்போ டெர்மினேட்டிங்கை நம்ம என்னமா பண்ணோம்னா டெசிமல் எக்ஸ்பான்ஷனுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ 2 பை 5 வென் வி டிவைடு வில் கெட் 0.4. ஆக்சுவலாக இது வந்து கொஷின் 1 இது கொஷின் 2. கொஷின் 2 உங்களுக்கே தெரியும், போன சமயம் இதெல்லாம் டெர்மினேட்டிங்காக இருக்கோ அதை நம்ம மாற்றி டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷன் நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி கொஷின் 1 9th சப்டிவிஷன் வந்து 35 / 50 7 பை 10 சிம்பிஃபை பண்ணும்போது நமக்கு கிடைக்கிது. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிடும், பிகாஸ் இட் இஸ் அ கோப்ரைம் நம்பர், பிகாஸ் 1 தான் நமக்கு வந்து ரெண்டுத்துக்குமே காமன் ஃபேக்டர். நெக்ஸ்ட்டு கியூவோட செகண்ட் கண்டிஷன், கியூவோட வேல்யூ வந்து 10. ஸோ நான் எடுக்கும் போது எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 5 × 2, அதாவது 2 பவர் n 5 பவர் m அந்த ஃபார்மேட்டில் பார்த்தும்போது நமக்கு n இஸ் ஈக்குவல் டு 2 பவர் 1 × 5 பவர் 1, n இஸ் ஈக்குவல் டு 1 அண்ட் m இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இட் இஸ் அ டெர்மினேட்டிங். இது கொஷின் 1. ஸோ கொஷின் 2 கேட்டிருக்க பிரகாரம் இது நம்ம இந்த நம்பரை நம்ம வந்து டெசிமல் எக்ஸ்பான்ஷன் கன்வெர்ட் பண்ணோம்னா நமக்கு வர ஆன்சர் 0.7. கைஸ் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, கொஷினை பார்த்து தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 10th சப்டிவிஷன் கொஷின், 77 / 210. இது நான் சிம்பிளிஃபை பண்ணி எழுதும் போது 11 பை 30. இது கொஷின் 2 கிடையாது, கொஷின் 1. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணுறது கோப்ரைம் நம்பர். 11 க்கு 30 காமனான ஃபேக்டர் 1 மட்டும்தான். ஸோ கோப்ரைம் அந்த கண்டிஷன் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. செகண்ட் Q இஸ் ஈக்குவல் டு 30. ஸோ 30 5 6 3 2 2 1. ஸோ எனக்கு 5 × 3 × 2 கிடைக்குது. ஸோ 5 2 இருக்குது, எக்ஸ்ட்ராவாக 3 இருக்குது. ஸோ இட் இஸ் நான் டெர்மினேட்டிங். காய்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா நான் கிளியர் பண்ணுறேன். உங்களுக்கு அப்படி தான் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.